என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல லோக்கர் சாவியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான் கேட்டாரா? இன் கேஸ் ஆஃப் லோஸ்ட் கீ ரூல் நம்பர் 12B. சீக்கிரம் ஒரு மினிட். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். சிம்பிள் சார், உங்க பிரச்சனை முடிஞ்சா மாதிரி கேட்டலா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பேங்க்குக்கு ஒரு இன்டெமினிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்க சாவி நிஜமாவே தொலைஞ்சு போச்சா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவா. தென் நாங்க உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி இஷ்யூ பண்ணுவோம். டூப்ளிகேட் சாவிக்கான காஸ்ட் ஆஃப் இஷ்யூவிங் டூப்ளிகேட் செலவு பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அது சொல்லுங்க சார். உங்க வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேனாக்கும். யூஷுவலா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் 15 டேஸ் ஆகும் கேட்டலா. வாட், 15 டேஸ்? டோன்ட் வரி சார், உங்களுக்காக சீக்கிரமா ஒரு 10 டேஸ்ல முடிச்சு கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். நான் யார் தெரியுமா? கௌதம், TAS குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரே வாரிஸ் சார். நீங்க யாரா இருந்தாலும் இதுதான் எங்க கம்பெனியோட சட்டம். ரூல் இஸ் எ ரூல் இஸ் எ ரூல். இது கம்பெனி ரூலா இல்ல நீ போற ரூலா? இப்போ புரியுது என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் உன்கிட்ட வந்து கைய கட்டி நின்னு கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறேன். அப்படியாவது நீ பெரிய மனுஷன் ஆகலான்னு? என்னைக்கு நீ பெரிய மனுஷன் ஆக முடியாது. உன் லெவல் இதே தான். நான் நினைச்சா உன் சீட்டை கிழிச்சிருவேன். எதுக்காக நன்னா இருக்கிற சீட்டை கிழிக்கணும்? அவன்தான் சார். என்ன ரவுடி தானே பண்றியா? என்ன சொல்ற? நாங்க வந்து உன பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜிமுக்கு 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 ஜியாது கை விடுங்க சார். சார், இவன் சிக்னல மதிக்காம வண்டி ஓட்டிட்டான் சார். யோ, அது டிராபிக் டிபார்ட்மெண்டியா? ஐயோ, ஒரு வண்டி மேல இடிச்சிட்டான். யோ, அதுவும் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தான்யா? ஏன் இடிச்சேன்னு கேட்டவனா அடிச்சிருக்கா? இத்தையா நம்ம டிபார்ட்மெண்ட்? டேய், இந்த அடிக்குறதுக்கு உதைக்குறதுக்குலாம் நாங்க இருக்கோம்ல. நீயா யா பண்ற? சார், நான் மட்டும் தப்பு பண்ணல சார். அப்போ இன்னொருத்தன் கூட்டா? யார் யாவன்? ஒத்துக்கிறேன். கால சவாரி வந்த வேகமா ஓட்டு டார்ச்சர் பண்ணா சார். எந்த சிக்னல் நிக்க வேணாம் சொன்னான் சார். சிக்னல் தாண்டி ஒரு மாமா நிக்கிறாருன்னு சொன்னேன் சார். யோ யோ, இல்ல சார், உண்மையில போலீஸ்காரர் இருந்தாரு. அவரை சொல்லிருக்கா உங்களை? இல்ல ஐயா, அவன் பண்ண டார்ச்சர்ல அடுத்த சிக்னல் ஆக்சிடென்ட் ஆயி போச்சு சார். சார், இப்ப சொல்லுங்க சார், ஓட்டணும் மேல தப்பா ஓட்ட சொன்ன மேல தப்பா? ஓஹோ, சரியா தாயா பேசுற? அது சரி, உன்னை ஓட்ட சொன்னவன் எங்க? அவன் ஓட்டான் சார். சரி, நீ இடிச்சிய, அவன் எங்க? 500 கொடுத்தான் சார், அதை வாங்கி நீ ஓடி போக சொல்லிட்டு. என்னையா சொல்றான்? யோ, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸே போட்டு கொடுத்தியா சார்? உங்களுக்கு தெரியாது இல்ல, என்ன நல்லா பாருங்க சார். உங்களுக்கு மரியாதை கொடுக்குது, அவர் கை கட்டல சார். அவர் பாக்கெட் மாதிரி தான் கை கட்டறாரு சார். வேணா செக் பண்ணி பாருங்க சார். 500 வச்சிரார் பாருங்க. யோ, என்னையா சார்? உங்களுக்கு பாய்தான் அதான பார்த்தேன். ஏய், காலையில வந்ததுல இருந்து போலீஸ் தப்பு தப்பா பேசுறியா? இல்ல சார். யோ, இவ வண்டிய வேகமா ஓட்டதுக்கு ஒரு கேஸ் போடு. சிக்னல கிராஸ் பண்ணதுக்கு ஒரு கேஸ் போடு. வண்டிய இடிச்சதுக்கு ஒரு கேஸ் போடு. அவன அடிச்சதுக்கு ஒரு கேஸ் போடு. இப்போ இவனை தூக்கி உள்ள போடியா? Only 250 என்ன போடு போறாரு பாரு. வா சார். Thank you.
சார் என்ன சார் பாக்குற அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியும் டிரைவர் எங்க அவன போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு எங்க கேட்டு ஸ்டேஷன் எஸ்கியூஸ் மீ காலையில ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த கால் டாக்ஸி டிரைவர் எங்க நீங்க கௌதம் உட்காருங்க காலையில இருந்து டிவில உங்க நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு இந்த நேரத்துல கோர்ட்ல இருக்கணும் இங்க இருக்கீங்க கோர்ட்டுக்கு சீக்கிரம் போலாம் தான் இங்க வந்தே கன்ஃபியூஸ் பண்றீங்க அந்த டிரைவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்களே சார் அவன் தான் சார் இங்க இருக்க வேண்டியவன் அவனை இங்க அனுப்புங்க ஆர்முகம் என்ன சார் பிச்சைக்காரத்தனமா 500 ரூபாய் கேட்டிருக்க இவங்க கிட்ட 50000 கேட்டிருந்தாலும் கொடுத்துるபானே ஐயா ஐயோ அவன் வேற சார் காரை வேகமா ஓட்ட சொல்லி இடிச்சதும் ஓடி போனானே அவன் இவன் அப்படி விவரமா சொல்லியா இதுக்குன்னு உங்களுக்கு ரூமா போட முடியும் ஏய் சரி உன்னால தான் நான் இங்க இருக்கேன் எது தப்பு நடந்துருச்சு நான் உன்ன ரிலீஸ் பண்ண தான் இங்க வந்திருக்கேன் அதெல்லாம் முடியாது அத பத்தி நீ கவலைப்படாத என்னோட சாவி என்கிட்ட கொடுத்து நான் உன்ன ரிலீஸ் பண்ண சொல்றேன் நினைச்சேன் உன் பணக்கார புத்தி காமிச்சிட்டல்ல டவுட் வந்தது இப்போ எனக்காக வரல உன் சொன்னலத்துக்காக வந்திருக்க இப்போ ஆர்கியூ பண்றதுக்கு டைம் இல்ல நான் உனக்கு உதவி பண்றேன் நீ எனக்கு உதவி பண்ணு சாவி எங்கன்னு சொல்ல சாவி எல்லாம் கொடுக்க முடியாது வண்டி ஓட்டற கண்டிஷன்ல இல்ல உன் வண்டி சாவி எவன் கேட்டான் என்னோட பேங்க் லாக்கர் சாவியை கேட்டேன் அந்த மாதிரி வேற எந்த சாவியும் கிடையாது ஏ சீரியஸா தெரியாம விளையாடுறியா தொலைச்சிரு வராஸ்கல் என்ன பயமுறுத்துறியா உன் சாவி என்கிட்ட தான் இருந்தது உன் மேல இருக்கிற கோபத்துல தூக்கி கூத்துல வச்சிட்டேன் நீச்சல் தெரியுமா முடிஞ்சா முங்கி எடுத்து போ சார் இவன் என்ன பண்றான் பாருங்க சார் என்ன நடக்குதுங்க சார் லாக் சாவி இவங்க கிட்ட தான் இருக்கு சார் அப்படியே 1 மினிட் ஏ கான்ஸ்டபிள் செக் பண்ணு முதல்ல அவரை செக் பண்ணுங்க சார் பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சிருக்காரு ஐயோ வெறும் 500 ரூபாய் என்ன டார்ச்சர் பண்றாரு வேலைய பாறியா வாங்குறது மட்டும் தெரியுதுல ஏய் வாய் மூடு வா வெளிய கூட்ட தெரியீங்களா சாவி தெரியும் ஐயோ என்ன வல்கரா பேசுறா சார் இங்க சாவி எல்லாம் இல்ல சார் நல்லா செக் பண்ணுங்க சார் சாவி இவங்க கிட்ட தான் இருக்கு இந்த பக்கம் இருக்குறத அந்த பக்கம் இருக்கு இங்க எதுவும் இல்ல போங்க நீங்க வேற எங்க மிஸ் பண்ணிருப்பீங்க நல்லா தேடி பாருங்க போங்க மிஸ்டர் கௌதம் கோணத்தை கட்டிட்டு கூவத்துல குதி சாவி கிடைச்சாலும் கிடைக்கும் பாருங்க சார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒளிறாரு குண்டாஸ்ல போடுங்க மிஸ்டர் கௌதம் என்னாச்சு உங்க குரலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம் தூம்னு கத்திட்டு போனேன் இப்போ உன்னாலே உன்னாலேன்னு உருகிறேளே இந்த லோ லெவல் ஆளால உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நோ மிஸ்டர் கௌதம் நான் யாரையும் தப்பாவும் புரிஞ்சுக்கல ரைட்டாவும் புரிஞ்சுக்கல நான் புரிஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க கம்பெனியோட ரூல்ஸ் எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம் சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன வாக்கம் செய்யணும் சார் நீங்க ரொம்ப நல்லவர் உங்க கீ இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சூப்பர் சார் நீங்க ஒரு நேர்மையான ஒரு மட்டும் இல்ல மத்தவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நான் உங்ககிட்ட அப்படி பேசிர கூடாது சாரி கேட்டிருக்கணும் சாரி இட்ஸ் ஓகே மிஸ்டர் கௌதம் இப்போ என்ன பண்றது சார் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சரி இப்ப டைம் இல்ல இத விட்டு என்ன நேக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வேற டைம் கட்டாதே ஒரு நாள் எங்க ஆத்துக்காரி வைஃப் மிஸ்ஸஸ் பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பட்டு புடவைக்காக கேட்டா ஆஸ் பர் ரூல்ஸ் நான் அவளுக்கு அன்னைக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டல வந்தது பாருங்க அவளுக்கு கோபம் புலி மாதிரி என் மேல பாஞ்சா பிராண்டு பிராண்டுன்னு பிராண்டினா மறுநாள் ஆத்துக்குள்ள நான் வந்தப்போ நேத்தி புலி மாதிரி பாஞ்சவ பசு மாதிரி பதுங்கி வந்தா இப்ப நீங்க என்ன கேக்கணும் ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என் காலில் விழுந்தா ஐஸ் வச்சா என்ன இல்லாமோ பண்ணி பார்த்தா இன்னும் சொல்ல போனா
ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்தா. ஆனா நான் எதுக்கும் மயங்கலையே. ஏன் தெரியுமா? என்ன பொறுத்த மட்டல கம்பெனி ரூல்ஸும் ஒண்ணுதான், ஃபேமிலி ரூல்ஸும் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் பிரேக் பண்ண கூடாது. இந்த குட்டி கதையில இருந்து நான் உங்களுக்கு சொன்ன पूजा पूजा